ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி அளவுள்ள கப்பில் தான் எல்லா பொருளையும் இப்போ நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இன்னும் அரை கப் அளவுக்கு முந்திரியை சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பாதாம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பாதாம் வேணும்னா பாதாம் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சுடு தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். இது கூட பாதாமுடைய தோல் எடுக்கணும், அதனால் சுடு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும், தோல் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா நைஸாக விழுது போல் அரைக்கணும் அப்படிங்கிறதுனால முந்திரியும் நல்லா ஊறுச்சுன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் சீக்கிரமாக. அதனால் பாதாம் முந்திரி ரெண்டையுமே நான் ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறுனா போதும். ஸ்வீட் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ குங்குமப்பூவையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும். இப்போ நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சுடு தண்ணியில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு பாதாமும் முந்திரியும் வந்து பார்த்திங்கன்னா ஊறி வந்துருச்சு. இப்போது இந்த பாதாமோட தோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். நல்லா ஊறிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பாதாமோட தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். பாதாமுடைய எல்லா தோலையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். முதல்ல கடாயில் இந்த விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். அப்போ குக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணிக்கிறேன். கடாய் சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச அந்த விழுதோட பச்சை மணம் கொஞ்சம் போகணும், நல்லா குக் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட பால் சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். பாக்கெட் பால் இல்லை பசும் பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் பாலை திக்காக ஒரு கப் அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய வச்சு நல்லா சூடாறினதுக்கப்புறமா இந்த பால் வந்து சேர்த்துக்கோங்க. உருண்டைகள் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கலந்து கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்கும் போது மேலே வந்து தெரிக்கும். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ண இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பால் சேர்த்தப்போ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு குக் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் இது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட வேணால் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது 1 கப் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை அதிகப்படுத்திக்கோங்க. திரும்பவும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க சர்க்கரை கரைஞ்சி ரொம்ப தண்ணியான பதத்துக்கு வந்துடும். நல்லா குக் பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இப்போது தண்ணியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா நம்ம குக் பண்ண கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால கலர் வந்து மாறும். கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 100 ml அளவுக்கு நெய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இப்போது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. திரும்பவும் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம்.
ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டா போதும், ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணணும். நல்லா கெட்டியாகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வர வரைக்கும் குக் பண்ணிக்கணும். சேர்த்துருந்த நெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் ஷீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இந்த பட்டர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் ஸ்வீட் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் இருக்குது, நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் நல்லா ஒட்டாமல் வந்திருக்குன்னா நல்லா குக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு ஃபுல்லாக அப்படி லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாம், மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் கேட்குறவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு கிட்ஸுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் போகிறாங்க, இல்லை காலேஜ் போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் வந்து ஒரு லஞ்சோடு கொடுத்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கொண்டு போக சூப்பராக இருக்கும். சாப்பிடும், அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக பிரித்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு அவங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் இருக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணியே கொடுக்கலாம். இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சுட சுட ஸ்வீட் செஞ்சதுமே ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சுட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ஒரு முறையாச்சும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.